ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவியோட புது ட்ரைலர் ஒன்று வந்திருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோனி ஸ்டார்க்கும் ப்ரூஸ் பேனரும் சேர்ந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும். ப்ரூஸ் பேனர் ஒரு பயத்தோடு பேசுவார். அந்த கான்வர்சேஷன் என்ன, அதை தமிழில் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் ட்ரெய்லர் வரும்போது நம்ம டோனி ஸ்டார்க்கு டெல் மீ ஹிஸ் நேம் அகெயின் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பார். அது கேட்கும் போதே நான் அந்த ட்ரெய்லருடைய பிரேக் டவுனில் நான் சொல்லியிருந்தேன், அது சத்தியமாக அவர் வந்து கமோராட்ட கேட்கல. கமோராவோட பேக்ரவுண்ட் எங்கேயோ இருக்குது, நம்ம டோனியோட பேக்ரவுண்ட் எங்கேயோ இருக்குது. மேபி நம்ம டோனி வந்து நம்ம ப்ரூஸ் பேனரோ இல்லை டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கிட்டே எந்த கேள்வியை கேட்டிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனவுன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம ப்ரூஸ் பேனர்கிட்ட தான் கேட்குறாரு நம்ம அயன்மேன். ஸோ டோனி கேட்குறாரு, டெல் மீ ஹிஸ் நேம் அகெயின் அப்படின்னு நம்ம ப்ரூஸ் பேனரை பார்த்து கேட்குறாரு. நம்ம ப்ரூஸ் பேனரோட ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனோஸ், ஹீ இஸ் அ பிளேக் டோனி, ஹீ இன்வேட்ஸ் பிளானட்ஸ், ஹீ டேக்ஸ் த வாட் ஹீ வான், ஹீ வைப்ஸ் அவுட் த ஆஃப் அ பாப்புலேஷன் அப்படின்னு ரொம்ப பயத்தோடு சொல்கிறாரு ப்ரூஸ் பேனர். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் மீ ஹிஸ் நேம் அகெயின் டோனி கேட்டவுடனே தேனோஸ் அப்படின்னு பேரை சொல்லிவிட்டு, ஹீ இஸ் அ பிளேக் டோனி, ஹீ இன்வைட்ஸ் அ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பிளேக் நோய் போல் பரவிக்கிட்டு வரான், இந்த கிரகங்கள் மீது படையெடுத்துட்டு வரான் அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல், ஹீ டேக்ஸ் வாட் ஹீ வான்ஸ், ஹீ வைப்ஸ் அவுட் ஆஃப் அ பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்ன வேணுமோ அவன் அதை எடுத்துருவான், நம்ம மக்கள் தொகை பாப்புலேஷனை வந்து ரொம்ப ஈஸியாக அவனால் குறைச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரூஸ் பேனர் ஒரு பயத்தோடு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹீ சென் லோக்கி தி அட்டாக் ஆன் நியூயார்க் த டைம்ஸ். அதாவது ஒரு பியூர் இங்கிலீஷே கிடையாது, ஒரு பயத்தில் பேசுகிற மாதிரி தான் வந்து ப்ரூஸ் பேனர் சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ சென்ஸ் லோக்கி த அட்டாக் ஆன் நியூயார்க் தட் ஹிம். அதாவது லோக்கியை வந்து அவெஞ்சர்ஸ் ஒன்ல நியூயார்க்கை அட்டாக் பண்ணுறதுக்காக இவன் தான் அனுப்பியிருக்கான், தேனோஸ் தான் அனுப்பியிருக்கான் செப்டாரை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே டோனி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வாட் அவர் டைம் லைன் அப்படின்ற மாதிரி கேட்பார். நமக்கு நேரம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பார். உடனே ப்ரூஸ் பேனர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஹேஸ் த பவர் இன் ஸ்பேஸ் ஸ்டோன்ஸ் தட் ஆல்ரெடி மேக்ஸ் ஹீம் எ ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் இன் த ஹோல் யூனிவர்ஸ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்ககிட்ட வந்து ஸ்பேஸ் ஸ்டோன் கிடச்சிச்சு, இது ஒன்றே வந்து அவனை ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சராக வந்து இந்த யூனிவர்ஸில் வச்சுருக்கு, அதாவது இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்தவனாக வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து ப்ரூஸ் பேனர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஹீ கெட்ஸ் இஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ஆல் சிக்ஸ் ஸ்டோன்ஸ் டோனி, அதாவது அடுத்து வந்து இவன் அந்த ஆறு ஸ்டோன்ஸை எடுத்துட்டான்னா என்ன நடக்கும்னு யோசிப்பார் டோனின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஹீ வுட் டிஸ்ட்ராய் ஆன் அ ஸ்கேல் ஹிட்ரெத்தோ ஆன் ட்ரீம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனவுல நினைக்கிற அளவுக்கு ஒரு அழிவு அவனால் உண்டாக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அயன்மேன் பேச ஆரம்பிப்பார். அண்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊப்ஸ் டிட் யூ சீரியஸ்லி ஜஸ்ட் சே 200 AM சீரியஸ்லி லேர்னிங் த ஃபாலோர் ஆஃப் த காஸ்மோஸ் நெவர் தட். அதாவது இதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம டோனி ஸ்டார்க் வந்து சீரியஸாக இருக்க டைம்லேயும் காமெடி பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்தமாரி காமெடி பண்ணி இது உண்மையாக நடக்க போதா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். இந்தமாரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை அவர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அழுத்தி தொடுவார், அதை வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தட்டி விடுவார். உடனே அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான ரிப்ளை, ஐம் கோயிங் டு அலோ தட், அதாவது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி, ஏன்னா இப்போ இவர் அடிச்சிருவார் அப்படின்ற பயத்தில் ஜஸ்ட் வந்து நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி கான்வர்சேஷன் நடக்கும். உடனே டோனி ஸ்டார்க் என்ன பண்ணுவார்னா, ஒருவேளை தேனோஸ் வந்து அந்த ஆறு ஸ்டோன்ஸை எடுக்க வந்தால், நம்ம இந்த டைம் ஸ்டோனை வந்து நம்ம ஏன் ஒரு குப்பை தொட்டியில் போட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். உடனே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும், ஒருவேளை ஆறு கற்களும் அவர் கைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இந்த டைம் ஸ்டோனை நம்ம பாதுகாக்கணும், கண்டிப்பாக பாதுகாத்தால் தான் நமக்கு தேவையான உயிரை கொடுக்கறதுக்கு இந்த டைம் ஸ்டோன் பயன்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அயன்மேன் ஒரு சின்ன காமெடி பண்ணுவார், நமக்கு அது தேவையில்லை, நமக்கு சீரியஸான விஷயங்கள் தான் இப்போ தேவை, காமெடியெல்லாம் நம்ம மூவியில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த அயன்மேன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ப்ரூஸ் பேனர் பேசின கான்வர்சேஷனில் இவ்வளோ தான் நடக்குது. ஒன்றும் இல்லை, ப்ரூஸ் பேனர் தான் அடி வாங்கிட்டு வந்து பூமியில் விழுந்திருக்காரு. விழுந்தவர் வந்து அங்கே என்ன நடந்தது எல்லாமே சொல்கிறாரு. ஸோ அவன் ஸ்பேஸ் ஸ்டோன் எடுத்தது, அண்ட் லோக்கி கிட்ட கண்டிப்பாக ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்திருக்கும் தேனஸ்க்கும் லோக்கிக்கும், நான் ஒன்று ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் நியூயார்க்கு காமிச்சேன் ட்ரெஸ் ராக்ட் எடுத்துகிட்டு சொல்லி, ஆனால் நீ அந்த வேலையை செய்யலை. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் வந்து நம்ம ஹல்க்கு கேட்டுட்டு தான் கீழே வந்து விழுந்திருக்காரு. அப்போது எல்லாம் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து
லோக்கி என்னமோ பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் தோரை வந்து தூக்கி அடிச்சிருக்காங்க, அவர் வந்து நேராக நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஷிப்பில் போய் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஹல்க் வந்து நேராக வந்து இங்கே வந்து வந்திருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹல்க் இந்த கான்வர்சேஷன்லாம் கேட்டுட்டு தான் கீழே வந்து வந்திருக்காரு. ஸோ ஹல்க்குக்கு அங்கே என்ன நடந்தது அப்படின்றது ப்ரிவியூ கண்டிப்பாக ஃபுல்லாக தெரியுது. இவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த இரண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.